தேவையான காய்கறிகளை நம்ம வெட்டிக்கிடுவோம். முத வந்து நான் பீன்ஸ் எடுத்திருக்கேன். பீன்ஸை நேராக வெட்டுற காட்டிலும் ஸ்லைஸாக வெட்டினோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஆம்லேட்டுக்கு வந்து வெள்ளைக்கரு மட்டும் தேவை, நமக்கு மஞ்சக்கரு தேவை. அதனால் இப்போ உடச்சி என்ன பண்ண போகிறோம்னா வெள்ளைக்கரு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சன் ஆம்லேட்டுக்கு முட்டையோட மஞ்சள் கருவு மட்டும்தான் தேவைப்படும். நம்ம அதனால் முட்டையோட மஞ்சள் கருவு மட்டும் இதை ஊற்றிடுவோம். மூணாம் ரேட்டுக்கு இப்போ நம்ம என்னென்ன போடணும்னா வெங்காயம், பச்சை மிளகாய், பீன்ஸு மூணையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சன் ஆம்லேட்க்கு என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மூணு ஐட்டத்தோட சேர்த்து கேரட்டு தக்காளியை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து ஆஃப் ஆ கட் பண்ணி அதில் பாதி இதில் பாதி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். தேவையான அளவு உப்பு, நம்மளுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கலாம். நல்லா கலக்கிடுவோம்.
டேஸ்ட் பண்ணி பாத்துறோம் டேஸ்ட் பண்ணி பாத்துறோமா ஆ சூப்பரா இருக்குதாவா அருமையா இருக்கு நீ சொன்ன மாதிரி செம்மயா இருக்கு இந்த புளிப்புக்கு தக்காளிக்கும் எவ்வளவு டேஸ்டா இருக்கு அந்த பெப்பர் பொடி வேற போட்டுக்குமா பயங்கரமா இருக்குதாவா அருமையா இருக்குபா ஆஹா அற்புதம் செம்ம டேஸ்ட் சூப்பரா இருக்குதாவா வாங்க அப்படியே மூணையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் பார்த்துருவான்